ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம வந்து பீகாக் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். கிரீன் கலர் சில்க் த்ரெட், கிரீன் கலர் ஸ்டோன், எல்லோ கலர் ஸ்டோன், ஒயிட் செயின் ஸ்டோன், பால் செயின், திலகம் சிப் ஸ்டோன். அவுட்லைன் வந்து ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நெக்கோட அவுட்லைன் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஃபேப்ரிக் லூப் போடுறேன். இந்த வளைவிலே நம்ம வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டுட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கரெக்டாக வளைவாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பீகாக் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப இங்கே போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஷார்ப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வளைவிலே நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்படி வந்து இதில் கட் பண்ணிடணும். இப்போ வந்து இங்கே வந்து எல்லோ கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எல்லோ கலர் ஸ்டோன், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், திரும்ப வந்து எல்லோ கலர். இதில் க்ரீன், இதில் எல்லோ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும். இதில் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணிடலாம். பால் செயின் வந்து குவாலிட்டியாக கிடச்சிச்சின்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. இதில் வந்து 4 பீட்ஸ் போடுறேன். இதில் 4 பீட்ஸு, இதில் 3 பீட்ஸ் போடுறேன். இந்த வளைவிலையும் போட்டுக்கலாம். இதில் மேங்கோ மாதிரி போட்டுக்கலாம். இதில் 5 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 ஒன்று, அப்புறம் இன்னொன்று 4 பீட்ஸ். இதில் ஒன்று 5 பீட்ஸு, இன்னொன்று வந்து 4 பீட்ஸ். இப்போ இதில் ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் ஒன்று போடுதேன். இப்போ இங்கே வந்து பால் செயின் போடலாம். இப்போ இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
அப்போ இதில் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து எல்லோ கலர் ஸ்டோன் போடுறேன். இதை சுற்றிலும் எல்லோ கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் கோல்டு கலர் ஸ்டோன் போடுறேன். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வரணும். இதிலே ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வரணும். ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் வளைவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் அழகாக வரும். இப்போ இதில் வந்து சில்க் த்ரெட் 5+5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக ஃபேப்ரிக் லூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக முறுக்கிக்கோங்க. திரும்ப வந்து இதில் வந்து கிராஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கேப் இல்லாமல் போடணும். இங்கேயும் 5+5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் போடுறப்போ த்ரெட் வந்து பிடிச்சிக்கோங்க, இல்லை சிக்காயிரும். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இது 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்ப இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் எல்லோ கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு இது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து போடலாம்.
இது 3+3 6 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றில் ஃபுல்லுமே எல்லோ கலர் ஸ்டோன் போட போகிறோம். இப்போ இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றிலும் நம்ம த்ரெட் ஒர்க் போட போகிறோம். நீடியில் எடுக்கிறது வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கோம் இல்லையா, செயின் ஸ்டோன், அதை ஒட்டிலுமே எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப நீடியில் போட்டுக்கலாம் அதை ஒட்டியே. இப்போ இங்கே இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே வந்து அங்கே ஒன்று ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அங்கே வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, இதை சுற்றிலும் நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு இந்த ஒரு பீகாக் மட்டும் போட்டு இது போடனா போடுங்க, அப்படி இல்லைனா பீகாக் மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். பாருங்க ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.